plus r எப்படி factorize பண்றது அப்படிங்கறத ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி x plus a into x plus b equal to x square plus a plus b into x in plus ab அப்படிங்கற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி x plus 2 into x plus 3 னு factorize பண்ணி பார்த்துட்டோம். அதவே அல்ஜெப்ரிக் மாடல் வச்சு எப்படி செய்யறதுங்கறத நம்ம ஸ்டூடண்ட் செஞ்சு காட்டுவோம். ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் இந்த இது இந்த இதோட நாலு சைடுமே எக்ஸ். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைவ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அகலம் வந்து 1 சென்டிமீட்டர், நீளம் வந்து எக்ஸ், 1 × x, அதனால இது ஃபைவ் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து சிக்ஸ் இருக்கு. இதோட நாலு சைடுமே 1 சென்டிமீட்டர், அதனால இது 1 ஸ்கொயர். அப்போ 6 × 1 = 6 வந்துடும். இப்போ நம்ம இதை ரெக்டாங்கிளாவோ இதை ஸ்கொயராகவும் வரிசைப்படுத்தணும். வச்சு பார்க்கலாம். இப்போ வச்சோன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரல. அப்போ நம்ம வந்து நான் என்ன செய்வேன், ரெண்டு இதை முதல்ல ரெண்டு எக்ஸை மேலே வச்சுட்டேன். அதுக்கு இப்படி வர இப்படி பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட பேரல ஒரு எக்ஸ் நான் வச்சு பார்க்கணும். இந்த இது செட் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸ் வச்சு பார்த்தோம்னா இது நீளம் அகலமாக இருக்குது. அப்போ நம்ம யூனிட்ஸில் தான் வைக்கணும். இப்போ யூனிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா செட் ஆகும். இந்த சைடும் அந்த மாதிரி பேரல வச்சு பார்க்குறேன். இது அதுக்கப்புறம் யூனிட்ஸில் வச்சு இப்போ இந்த இதோட பேரல் வந்து 2x × 3x + 3 x + 3 × x + 2 இது அந்த சம்தான் செஞ்சுக்கலாம்.